இந்த நிகழ்ச்சி ஜாய்ஸ் மயர் ஊர் நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களினால் வழங்கப்படுகிறது நாம் குறை சொல்லும்போது அது தேவனை அவமதிக்கிறது அதில் சந்தேகமில்லை மேலும் அது ஆபத்தானது நாம் குறை சொல்லும்போது எதிரிக்கு வாசலை திறந்து வைப்பதாகவே நான் எப்போதும் நினைக்கும் இன்று நான் பிரசங்கிக்க போகும் செய்தி உங்களுக்கு தேவையில்லாதது ஆனால் இது உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாருக்காவது தேவைப்படும் அவர்களுக்காக நீங்கள் முடிந்தால் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் அல்லது சிடிஐ வாங்கி கொடுங்கள் ஆனால் இது உங்களுக்கு தேவையில்லை என்று எனக்கு தெரியும் ஏனென்றால் நான் பேசப்போகும் தலைப்பு குறை சொல்வதை நிறுத்துங்கள் அதனால் இது நிச்சயமாக உங்களுக்கு தேவைப்படாது உங்கள் ஒருவருக்கும் இது தேவைப்படாது சரியா சரி நாம் எதையாவது குறித்து ஒரு நாள் கூட குறை சொல்லாமல் இருந்தோமானால் அந்த நாளானது மிகவும் போர் அடிக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதிசயமான நாளாகவும் இருக்கும் அளவுக்கு அதிகமாக இருக்கும்போதுதான் அப்படி நமக்கு கிடைக்கும்போது தான் நாம் குறை சொல்கிறோம் எனக்கே இரண்டு வாரங்களுக்கு முன்பு அப்படி நடந்தது மேலும் நானும் அப்படி அடிக்கடி செய்வேன் ஃப்ரிட்ஜுக்கு நேராக போய் நிற்பேன் கதவை திறப்பேன் அங்கே நின்று கொண்டு எல்லா உணவையும் பார்ப்பேன் அதற்கு பிறகு எனக்கு நானே சொல்வேன் ஒன்றுமே புரியலையே இத்தனை இருந்தா ஒவ்வொரு நாளும் நான் எதைத்தான் சாப்பிட்றது நீங்கள் யாராவது இப்படி சொல்லியிருக்கிறீர்களா இப்படி செய்திருக்கிறீர்களா இப்படி பார்த்துக்கொண்டு உங்கள் கைகளை தூக்கிக்கொண்டு கொண்டு புலம்பி இருக்கிறீர்களா சில நேரம் நான் என் பீரோவை திறப்பேன் அது வந்து ஒரு சிறிய அறை போலவே இருக்கும் பிறகு நான் சொல்வேன் ஒன்றுமே புரியலையே தினமும் என்ன ட்ரெஸ்ஸை போடுறதுங்கிறதே பெரிய தலைவலியாக போச்சு ஆனால் நான் சிறு பெண்ணாக இருந்தபோது என் பீரோ இந்த அளவுதான் இருக்கும் என்னிடம் ஏழு ட்ரெஸ் தான் இருந்தது அப்போது எந்த அடையை அணிவது என்ற குழப்பம் எனக்கு இருந்ததில்லை அதாவது திங்கக்கிழமனாய் இந்த ட்ரெஸ்ஸு செவ்வாய்க்கிழமனா இந்த ட்ரெஸ்ஸு புதன்னா இந்த ட்ரெஸ்ஸு என் காலணிகளை குறித்தும் நான் குழப்பமடைந்ததில்லை ஏனென்றால் என்னிடம் இரண்டு ஜோடிகள் தான் இருந்தது எனவே நாம் நிறைய நேரங்களில் நம்மிடம் நிறைய இருப்பதால் தான் நாம் குறை சொல்கிறோம் அதாவது எதை தேர்ந்தெடுப்பது என்று நமக்கு குழப்பம் வருகிறது உணவில் கூட நாம் நினைத்தபடி எதை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் உண்ணலாம் என்ற நிலைமை இருக்கும் ஒரு நாட்டில் இது வேதனைக்குரியது இல்லையா ஒரு ஃப்ரிட்ஜுக்கு முன்பாக நின்று கொண்டு எதை சாப்பிடுவது என்ற குழப்பத்தில் குறை சொல்கிறோம் எதை சாப்பிடுவது என்று யோசித்து யோசித்து எரிச்சல் அடைகிறோம் எனக்கு ஒரு மிஷினரி தெரியும் அவளும் அவள் கணவரும் அவள் குடும்பத்தாரும் பல வருடங்களாக ஆப்பிரிக்காவில் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வருடத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வருவார்கள் அவள் வாழ்ந்து கொண்டிருந்த ஆப்பிரிக்காவில் வீட்டபிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை சீரியல் தான் கிடைக்கும் அவளுக்கு அந்த சீரியல் மிகவும் பிடிக்கும் மேலும் அவள் எப்போது இங்கே வந்தாலும் அதை சமைத்து சாப்பிட விருப்பப்படுவாள் ஒரு நாள் வீட்டிலிருந்து அவளுக்கு பிடித்த சீரியல் வாங்க கடைக்கு புறப்பட்டாள் ஆனால் அவள் எங்கள் வீட்டிற்கு சில வருடங்கள் கழித்து வந்திருந்தாள் இங்கே ஒரு சில முன்னேற்றங்கள் நடந்திருந்தன இப்போது நமக்கு எது தேவை என்றாலும் அதில் பல வகைகள் இருக்கிறது அவளை அவர் கணவர் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இறக்கி விட்டுவிட்டு வெளியே காத்திருப்பதாக சொல்லியிருந்தார் அவள் உள்ளே சென்றாள் ஆனால் வெளியே வரவில்லை நேரமானது பல மணி நேரமானது வரவே இல்லை பிறகு ஒரு வழியாக வெளியே வந்தாள் ஆனால் எதுவும் வாங்கவில்லை உடனே கணவர் கேட்டார் என்னாச்சு சீரியல் எங்கே வாங்கலையா அவள் சொன்னால் அங்கே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு அதனால ஒரே குழப்பமாயிடுச்சு எல்லாத்தையும் எடுத்து பார்த்த எதை வாங்குறதுனே தெரியல கடைசியில் எதையுமே நான் வாங்காமல் வெறுங்கையோடு திரும்பிட்டேன் உங்களில் எத்தனை பேருக்கு எல்லாமே ஏராளமாக இருக்கின்றது தேவன் என்னிடம் ஒருமுறை கூறினார் ஜாய்ஸ் நீ எதையாவது பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் அதை நேர்த்திடும் முதல் அதுக்காக ஜெபிக்கப்பார் தேவன் நாம் சொல்லும் புகார்களுக்கு பதிலளிக்க மாட்டார் ஒவ்வொரு வணிக வளாகத்திலும் பார்த்தால் புகார் பெட்டி இருக்கும் ஆனால் பரலோகத்தை பொறுத்தவரை புகார்களுக்கு இடமே கிடையாது உங்கள் பிரச்சனைகளை குறித்து அங்கு நீங்கள் குறை சொல்ல முடியாது அதை உடனே கவனிப்பார்கள் என்று சொல்ல முடியாது நம்முடைய பிரச்சனைகள் தீர வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது ஜெபம் மட்டுமே மேலும் தேவனை விசுவாசிக்க வேண்டும் அவரிடம் போய் குறை சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது இன்னொரு விஷயம் நாம் ஒரு விஷயத்துக்காக விட்டு அதன் பிறகு குறை சொல்லலாமா என்று யோசித்திருக்கிறேன் ஒருவேளை அப்படி செய்தால் நாம் செய்த ஜெபத்திற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் என்று நாம் உண்மையிலேயே நன்றாக வாய்விட்டு சிரிக்கப் போகிறோம் ஏனென்றால் நான் வேடிக்கையான சில கதைகள் சொல்லப் போகிறேன் ஆனால் அதே சமயம் வேறொன்றையும் சொல்லிக் கொள்கிறேன் இந்த செய்தியானது நாம் நினைப்பதை விட ஒரு அழுத்தமான செய்தியாக இருக்கப் போகிறது உண்மையாக சொல்கிறேன் நாம் குறை சொல்லும்போது அது தேவனை அவமதிக்கிறது அதில் சந்தேகமே இல்லை மேலும் அது ஆபத்தானது நாம் குறை சொல்லும்போது எதிரிக்கு வாசலை திறந்து வைப்பதாகவே நான் இப்போதும் நினைக்கிறேன் அதனால் இந்த செய்தியை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் குறை சொல்ல ஆரம்பிக்கும் முடிந்தவரை அதை குறைக்க முயற்சி செய்யுங்கள் அதை ஒரு பாவமாக எண்ணி மனம் திரும்புங்கள் உங்கள் பிள்ளைகளிடம் எத்தனை பேர் நல்லபடியாக நடந்து கொள்கிறீர்கள் சொல்லுங்கள் நான் நடக்கிறேன் பிறகு எத்தனை பேர் பிள்ளைகளிடம் நல்லபடியாக நடந்தோம் அவர்கள் உங்கள் மேல் குறை சொல்லும்போது அவர்கள் மேல் கோவப்படுகிறீர்கள் நீங்கள் சொல்வீர்கள் உண்மையாகவா நீ உண்மையாக சொல்கிறேன் நான் நல்லபடியாக நடந்து குறை சொல்றியா சரி ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் தேவன் என்ன நினைப்பார் என்று அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் எல்லா தியாகங்களையும் செய்திருக்கிறார் தனது ஒரே பேரான குமாரனையே தந்திருக்கிறார் அது மட்டுமல்ல தனிப்பட்ட விதத்தில் நம்மை பாதுகாக்கிறார் மேலும் இதை கவனியங்கள் நாம் குறை சொல்ல முயற்சிக்க கூடாது ஆனால் சொல்லாமல் இருக்க முயற்சிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராமல் நிகழும் சிரமங்கள் அசோகரியங்களைக் கண்டு உடனடியாக நாம் பதில் அளிப்பதுதான் இந்த குறை சொல்வது என்ற ஒன்றாகும் குறை சொல்வது ஒரு பாவம் என்பதை வசன ஆதாரங்களைக் கொண்டு என்னால் நிரூபிக்க முடியும் மேலும் அது எதிரிக்கு வாசலையும் திறந்து கொடுக்கக்கூடியது அதனால் குறை சொல்வதை குறித்து எனக்கு பக்தியுடன் கூடிய ஒரு பயம் எப்போதும் இருக்கும் அதற்காக நான் குறை சொல்லாதவள் அல்ல ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்தை செய்ய நான் விரும்புகிறேன் ஏனென்றால் மீண்டும் மீண்டும் இதை கேட்க தான் நினைக்கின்றேன் பவுல் சொல்கிறார் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தமல்ல அது உங்களுக்கு நலமாக இருக்கும் இதனால் நான் சொல்கிறேன் வேதாகமத்தை பொறுத்தவரை நாம் ஒருமுறை கேட்ட வசனத்தை இன்னொரு முறை கேட்கக்கூடாது என்று எதுவுமே கிடையாது என்று தான் நினைக்கிறேன் அதை எப்படி சொல்லலாம் என்றால் ஒவ்வொரு வார்த்தையும் புதிதாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை எனவே இது ஏற்கனவே நீங்கள் கேட்காத ஒரு விஷயம் கிடையாது அதே சமயம் இதை நீங்கள் இனிமேல் கேட்காமல் இருக்கப் போவதும் இல்லை அதனால் இப்போது கேட்கும் காரியம் ஏதோ புதிதான ஒன்று கிடையாது நீங்கள் கேட்கப் எல்லாம் உங்களுக்கு தேவையானது ஆமேன் சரி இப்போது ஆரம்பிக்கலாம் பிலிப்பியர் நான்கு ஆறு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய குறைகளோடே அல்ல ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஒன்று திசலுனிக்கேயர் ஐந்து பதினாறு முதல் பத்தொன்பது வரை எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஆவியை அவித்து போடாதிருங்கள் இங்கே அவித்து என்ற வார்த்தைக்கு நிறுத்துங்கள் என்ற அர்த்தம் உள்ளது இந்த வசனத்தை பிரித்து ஆராய்ந்து பார்த்தால் ஒரு விஷயம் புலப்படுகிறது நான் இதை வாசித்து புரிந்து கொண்டதை உங்களுக்கு சொல்கிறேன் இது சொல்கிறது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை நிலவும் போது எனக்கு தேவதய தேவைப்படும் அப்போது ஒருவேளை நான் ஜெபம் செய்யலாம் ஜெபிக்காமலும் இருக்கலாம் ஆனால் ஜெபிக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதோடு குறையும் சொல்கிறேன் என்ற அர்த்தம் மேலும் நான் குறை சொல்வது பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில் என் சூழ்நிலையில் வேலை செய்வதை முற்றிலுமாக தடுத்து விடுகிறது வெறும் பதினோரு நாட்களில் செல்லும் தூரத்தை கடக்க இஸ்ரேல் மக்களுக்கு நாற்பது வருடங்கள் ஆனது அது இப்போதும் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது நாமும் கூட வாக்குத்தத்துவம் செய்யப்பட்ட பூமியை அடைய எத்தனை வருடங்கள் வனாந்திரமான பாதையில் அலைந்திருப்போம் என்று யோசித்துப் பார்க்கிறேன் அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் அதற்குள் நுழைய முடியாதபடி எது நம்மை தடுக்கிறது என்று நமக்கு புரியவில்லை சில நேரங்களில் நாம் நினைப்பது போல் அது ஒன்றும் சிக்கலானதாக இருக்காது அது ஒரு எளிமையான வழிதான் ஒருமுறை நான் வனாந்திர மனநிலைகள் என்ற செய்தியை போதித்தேன் அதை மீண்டும் போதிக்கும் நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கின்றேன் நான் ஆராய்ந்தது என்னவென்றால் இஸ்ரவேல் மக்கள் பதினோரு நாட்களில் சென்றடையக்கூடிய இடத்திற்கு அத்தனை வருடங்கள் பிடித்தது என்ன என்பதுதான் அதற்கு காரணம் சாதாரணமான பொறுமையின்மை தான் அவர்கள் பிரச்சனைகளுக்காக தேவன் மீது பழி போட்டார்கள் அவர்கள் பிரச்சனைகளுக்காக மோசை மீது பழி சொன்னார்கள் தொடர்ந்து குறை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அவர்களுக்காக வானத்திலிருந்து அதிசயமான உணவு மழை போல் பொழிந்தது ஆனால் அவர்கள் சொன்னார்கள் இந்த அற்பமான மன்னா எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது அது அவர்களுக்கு பிடிக்கவே இல்லை அதனால் அது அவர்களை விடாமல் பிடித்து கொண்டது ஒரு காரியம் இருக்கிறது அதை நான் எங்கே அந்த குறை சொல்லுதலுக்கான விளக்கத்தை கண்டுபிடித்தேன் என்று தெரியவில்லை அந்த விளக்கத்தின் ஒரு பகுதி சொல்கிறது குறை சொன்னால் பின் தங்குவோம் என்று அதனால் நான் ஒரு காரியத்தை குறித்து குறை சொன்னால் ஒன்றை நான் உறுதிப்படுத்திக் கொள்கிறேன் பின் தங்கப் போகிறேன் என்று அர்த்தம் அது நன்றி சொல்லும் வரை தொடரும் நம் இடத்தில் இல்லாததை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உங்களிடம் இல்லாததை தேடுவது சுலபமானது என்று உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் உங்களிடம் இல்லாததை தேடி பெறுவது ஒரு சுலபமான காரியம் இதில் ஒரு பிரச்சனை என்னவென்றால் உங்களிடம் இல்லாததை நீங்கள் அதிகமாக தேட தேட உங்களிடம் இருப்பதை நீங்கள் தவறவிட்டுக் கொண்டே இருக்கிறீர்கள் ஒன்று சொல்கிறேன் நம் அனைவருக்குமே ஏகப்பட்ட வாய்ப்புகள் தான் இருக்கிறது பொய் சொல்லவில்லை உண்மையாக சொல்கிறேன் நம் அனைவருக்குமே என்னையும் சேர்த்து நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயம் பலவிதமான காரியங்கள் நம்மை விரக்தி ஆக்குகிறது அதை நாம் இன்னும் அதிகப்படுத்துகின்றோம் தெரியுமா தேவனோ நம்மை சந்தோஷமாகத்தான் இருக்க சொல்கிறார் ஆனால் சில நேரங்களில் உங்களை விரக்தி அடைய செய்கிற காரியங்களால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அழுத்தத்தை ஏற்படுத்தி கொள்கிறீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் நான் ஒரு கொடுக்கும் பெட்டி என்று சொல்லக்கூடிய ஒன்றை வைத்திருக்கிறேன் அது சிறியதல்ல பெரிய பெட்டி அநேகமாக குறைந்தது மூன்று அல்லது நான்கு வாரங்களுக்கு ஒருமுறை சில பொருட்களை அந்த பெட்டியில் போட்டு வைப்பேன் அதில் இருப்பது வீணாய் போன பொருட்கள் கிடையாது நல்லவைதான் ஆனால் நான் பயன்படுத்தாதது அல்லது நீண்ட நாட்களாக சும்மா இருப்பது என்ன சொல்கிறேன் என்றால் நமக்கு தேவையில்லாத அல்லது தூக்கேறிய பொருட்களை தனியாக வைக்கலாம் ஏனென்றால் வெறியே யாருக்காவது அது ஒருவேளை தேவைப்படும் பயன்படுத்துவார்கள் உங்கள் வாழ்க்கையை அது மேலும் எளிமையாக்கிவிடும் ஆனால் நாம் நன்றியோடு இருக்க வேண்டும் ஒரு நோக்கத்திற்காக நன்றியோடு இருக்க வேண்டும் தண்ணீருக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் சுடு தண்ணீரில் குளிப்பதென்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும் எனவே சுடு தண்ணீருக்காக நன்றி சொல்கிறேன் நன்றி தேவனே நல்ல தண்ணீர் என் வீட்டிலேயே கிடைக்கிறது பல கிலோமீட்டர் தூரம் நான் நடக்க தேவையில்லை அதற்காக நன்றி தேவனே தேவனே உமக்கு நன்றி என்னை நடக்க வைக்கிறீர் பேச வைக்கிறீர் பார்க்க வைக்கிறீர் கேட்க வைக்கிறீர் எத்தனை பேருக்கு காலையில் படுக்கிவிட்டு எழுந்து நடக்க முடியாமல் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாமா மக்கள் நிலையை அறிந்து கொள்ளுங்கள் முடக்குவாதம் வந்தவர்கள் சர்க்கரை நாற்காலியில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு குளியில் அருகே போக வேண்டும் என்றால் கூட எவ்வளவு நேரமாகும் தெரியுமா ஆனால் நாமோ எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றுக்கும் குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் எல்லாவற்றையும் முருமறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் பிலிப்பியர் இரண்டு பதினான்கு பதினைந்து இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் இல்லாமல் செய்யுங்கள் விரிவாக்க வேதம் எப்படியாக சொல்கிறது முறுமறுப்பு இல்லாமல் தவறு கண்டுபிடிக்காமல் தேவனுக்கு விரோதமாய் குறை சொல்லாமல் உங்களை கேள்வி கேட்காமல் சந்தேகப்படாமல் இருங்கள் எல்லாவற்றிலும் குறையே சொல்லாமல் நாம் எந்த காரியங்களில் எல்லாம் இருக்கப் போகிறோம் எந்தெந்த காரியங்களில் எதிலெல்லாம் நாம் நன்றி சொல்ல போகிறோம் இதனால்தான் பவுல் குறை சொல்வதை இப்படி குறிப்பிடுகிறார் உலகத்திலேயே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் அற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும் படிக்கு என்று தேவன் இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்திருக்கவும் அவருக்காக பிரகாசிக்கவும் இங்கே வழி சொல்கிறார் உலகம் செய்வதற்கு மாறாக நாம் செய்ய வேண்டும் குறை சொல்வதற்கு பதிலாக நாம் நன்றி சொல்ல வேண்டும் மதிய சாப்பாட்டு வேளையில் எல்லோருடனும் உட்கார்ந்து கொண்டு வேலை செய்யும் சூழ்நிலையை குறித்தோ பாசை குறித்தோ இதை பற்றி அதை பற்றி குறை ஏதாவது சொல்லிக்கொண்டோ இருக்காதீர்கள் அவர்களோடு கலக்காமல் தனித்திருங்கள் இல்லை என்றால் நீங்கள் அங்கு வேறு மாதிரி பேசலாம் இங்கு எதுவும் சரியில்லைன்னு எனக்கு தெரியும் ஆனால் தேவன் எனக்கு வேலை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏனென்றால் எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் ஒருவேளை நீங்கள் உங்கள் கணவரை குறித்து குறை சொல்வீர்களானால் நீங்கள் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் வெளியே சில தனிமையான பெண்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து உங்கள் கணவரை உங்களிடமிருந்து பிரித்து கொண்டு போய்விடுவார்கள் ஆமே யோசித்து பாருங்கள் சில பேருக்கு கூட அமர்ந்து சாப்பிடக்கூட துணையாக ஒரு மனிதனும் இருக்க மாட்டார்கள் நமக்கு நிறைய பேர் ஆனால் அசௌகரியம் அதனால் குறை சொல்வது நான் ஒரு எட்டு வாரம் எடுத்துக்கொண்டேன் அந்த குறிப்பிட்ட எட்டு வாரங்களில் எனக்கு நடந்தவைகளை நான் குறிப்பெடுத்தேன் அதாவது நான் குறை சொல்லக்கூடிய காரியங்களை குறித்து அவைகளை அந்த எட்டு வாரங்களில் நடந்தவைகளை பகிர்ந்து கொள்கிறேன் முப்பத்தி நான்கு விஷயங்கள் எனக்கு நடந்தன ஏதாவது ஒன்று எப்போதும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது இதற்கு வந்து அதாவது இதை விளையாட்டு என்று அழைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் நாம் பிசாசோடு ஒரு விளையாட்டை ஆடுவது போல இதை நினைத்துக்கொண்டு நாம் செயல்பட வேண்டும் அதாவது அவன் நமக்கு எதிராக என்ன செய்தாலும் நாம் கவலைப்படாமல் குறை சொல்லாமல் இருக்க வேண்டும் ஆகவே இன்றிலிருந்து இதை பின்பற்றுவோம் எவ்வளவு நாள் ஆகிறது என்று பார்ப்போம் பிசாசு நம்மை எரிச்சல் விட்டினாலும் கூட நாம் சொல்ல வேண்டியது ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்ததற்கு நன்றி ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்ததற்கு நன்றி நாம் ஒரு விஷயத்தை எப்போதும் மறந்து போகிறோம் நமக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம்மோட தேவன் இருக்கிறார் அவர் நம்மை பிரச்சனைகளிலிருந்து விடுவிப்பார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இயேசு உங்களோடு கூட இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆமேன் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த செய்தி உங்களுக்கு இல்லாததுதான் ஆனால் உங்களுக்கு தெரிந்த யாரோ ஒருவருக்கு இந்த செய்தி தேவை என்று எத்தனை பேர் நினைக்கின்றீர்கள் அது உங்களால் முடியும் இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு எத்தனை பேர் இந்த செய்தியை விற்க போகிறீர்களோ எனக்கு தெரியாது நீங்கள் அப்படி செய்கிறீர்களா இதை நீங்கள் வாங்கி உங்களுக்கு தெரிந்த கோபக்காரர்களுக்கு கொடுக்கலாம் அதன் பிறகு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதீர்கள் அதற்கட்டும் நாம் இதை கவனிப்போம் முப்பத்தி நான்கு விஷயங்கள் முதலில் நடந்த காரியம் என்னவென்றால் உடற்பயிற்சி கூடத்தில் எனக்கு முதலில் ஏற்பட்ட காயம் அதன் பிறகு என் அறையில் இருந்து ஹீட்டரில் இருந்து தண்ணீர் கசிந்து என் மேஜையில் கொட்டி பாழாக்கியது அதை தொடக்கி போய் என் மணிக்கட்டை நான் சுலுக்கி கொண்டேன் நான் என் பெட்டியை விமானத்தில் விட்டது இரண்டு முறை நர்சிங் இருந்து என் அம்மாவை பற்றி சொன்னது பல வருடங்களாக நாங்கள் என் தாயார் என் தகப்பனார் என் ஆண்டி ஆகியோரை நர்சிங் ஹோமில் வைத்து பராமரிக்கிறோம் பராமரிப்பது என்றால் அதில் பல விஷயங்கள் உள்ளன முதலாவதாக நாங்கள் செலவு செய்கிறோம் அந்த செலவு மிக அதிகமானது இரண்டாவதாக அவர்களிடமிருந்து எங்களுக்கு எப்போது அழைப்பு வரும் என்று எங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனால் நர்சிங் இருந்து ஒரு அழைப்பு வந்ததானால் அது நாங்கள் எதிர்பார்க்கும் தகவலாக இருக்கவே இருக்காது அதாவது அவர்கள் நம்மை ஏதாவது செய்ய சொல்லி அழைப்பார்கள் ஒருவேளை என் நம்ம ஏதாவது செய்திருக்கலாம் பாட்டி ஏதாவது செய்திருக்கலாம் ஆண்டி ஏதாவது செய்திருக்கலாம் அவர்களை மருத்துவரிடம் அழைத்துச் செல்ல வேண்டும் அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் இப்படி ஏதாவது மேலும் இந்த மாதிரி அழைப்புகள் நாம் பல வேலைகளில் தீவிரமாக இருக்கும்போது தான் வரும் நர்சிங் ஹோமில் இருந்து அழைப்பு வந்தாலே நமக்கு ஒரு விஷயம் தெரிந்துவிடும் இவர்கள் நம் நேரத்தை எடுக்கப் போகிறார்கள் என்று இப்படி நர்சிங் ஹோமிலிருந்து இரண்டு முறை அழைத்தார்கள் என் முதுகு அப்படியே இருந்தது முதுகு வலியை சரி செய்ய கையை பின்னால் நீட்டிய போது கையில் வலி ஏற்பட்டது நர்சிங் ஹோமிலிருந்து மறுபடியும் அழைத்து என் தாயாரை பற்றி சொன்னார்கள் என்னுடைய வெள்ளை படுக்கையில் சிவப்பு விட்டமின் மருந்தை சிந்திவிட்டேன் தேவ் ஒரு ஜன்னலில் கால்ஃப் பாலை அடித்து விட்டார் அது கால்ஃப் மைதானம் அருகில் உள்ள யாரோ ஒருவர் வீடு நான் ராத்திரியில் தேவ் என்று நினைத்துக் கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறேன் பார்த்தால் அது தலையணை அதாவது தலையணை கிட்ட பேசியிருக்கேன் இப்போது நான் கொஞ்சம் பணம் செலவு செய்ய வேண்டும் அதற்கு திட்டமிடவில்லை படுக்கையை மாற்ற வேண்டும் அதற்கும் திட்டமிடவில்லை நான் உள்ளாடை அணியும் போது என் கால் விரல் மாட்டிக்கொண்டது என் காலில் தசைனார் இழுத்துக்கொண்டது என் கால் விரல் என் காலின் சுண்டு விரல் கருப்பாகவும் நீளமாகவும் மாறிவிட்டது அது என் உள்ளாடையில் மாட்டிக்கொண்டதால் இப்படி ஆகிவிட்டது தனியாக வசிக்கும் எனது எண்பத்தாறு வயது உறவினர் அவர் அவர் தனது காரை எடுத்துக்கொண்டு எங்கேயும் வெளியே போக வேண்டாம் நான் சொல்ல வேண்டியிருந்தது ஒரு வயதான பெண்மணி காரை ஓட்டிக்கொண்டு போவதை தடுத்து நிறுத்துவது என்பது ஒரு சாதாரணமான விளையாட்டான காரியம் கிடையாது என் தாயாரின் டிவியை நான் மாற்ற வேண்டியிருந்தது ஏனென்றால் பழைய டிவி பார்க்கும்போது அவரால் கேட்க முடியவில்லை ஹியரிங் ஐடை போட்டுக்கொள்ள சொன்னால் அதற்கும் அவர் உடன்படவில்லை வேறு டிவியை வாங்க சொல்கிறார் நான் ஆஸ்டோரியா ஹோட்டலில் இருக்கும் ஸ்பாவிற்கு சென்றேன் அது ஒரு அருமையான ஹோட்டல் ஆனால் அந்த ஸ்பாவில் நான் என் பேண்டை தொலைத்துவிட்டேன் உண்மையை சொல்கிறேன் என் பேண்ட் தொலைஞ்சு போச்சு நிஜமாக சொல்கிறீங்கன்னு கேட்கலாம் ஒரு சிகிச்சைக்காக நாம் ஸ்பா போகும்போது அங்கே ஒரு லாக்கர் இருக்கும் நம் துணிகளை அந்த லாக்கரில் வைத்து விடுவோம் ஆனால் என்னவென்று தெரியவில்லை அந்த லாக்கரில் என் பேண்டை காணவில்லை யாரோ அதை எடுத்து வீட்டுக்கு கொண்டு போய் விட்டார்கள் என்று முடிவு செய்து விட்டேன் என்ன செய்வதென்று தெரியவில்லை நான் என் மசாஜை முடித்துவிட்டேன் இப்போது ட்ரெஸ் பண்ண வேண்டும் என்னிடம் டாப் மட்டும்தான் இருக்கிறது காலில் போட ஷூஸ் இருக்கிறது ஆனால் பேண்ட் இல்லை எப்படி வெளியே வருவது இப்படியே ஒருவர் அந்த ஹோட்டலில் இருந்து எப்படி வெளியே வர முடியும் அப்போது எனக்கு சிரிப்பெல்லாம் வரவில்லை ஆனால் ஒன்று சொன்னேன் ஆண்டவரே நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி நல்ல வேலை போட்டுக்கொள்ள டாப்பாவது இருக்கே அப்போது நான் ஒரு நல்ல மனநிலையில் இல்லை அதனால் இப்போ நான் என்ன செய்கிறதுன்னு தெரியலையே சரின்னு ஒரு மேலே இங்கே எடுத்து சுற்றிக்கிட்டு ரிசப்ஷனுக்கு போனேன் என்னை முட்டாள் போல நினச்சிக்கிட்டு அங்கே சொன்னேன் ஒரு சின்ன பிரச்சனை என்னோடய பேண்ட்டு தொலைஞ்சிடுச்சு நான் யார் என்பது அங்கே யாருக்கும் தெரியவில்லை என்றால் பிரச்சனை கிடையாது அதாவது வேறு யாராவது பேண்ட்டை தொலைத்து விட்டால் பரவாயில்லை ஆனால் இங்கே மேர் வந்து அங்கே பேண்டை தொலைச்சிட்டாங்கம்பாங்க அவர்கள் அங்கே உள்ளேயே இருக்கும் கிஃப்ட் ஷாப்பில் இருந்து எனக்கு ஒரு ஜோடி தருவதாக சொன்னார்கள் ஆனால் அதற்கு நான் கிஃப்ட் ஷாப் வரை போக வேண்டும் நான் மேலே சுற்றியிருந்த அங்கியோடு அந்த ஹோட்டலின் லாபியில் நடந்து சென்றேன் புரிகிறதா இதுதான் வாழ்க்கை இப்படிப்பட்ட காரியங்கள் தான் மக்களின் வாழ்க்கையில் நடக்கிறது மேலும் நாம் நினைப்பதை விட இது அடிக்கடி நடக்கின்றது அதனால் எதற்கெடுத்தாலும் குறை சொல்வதை நாம் விட்டுவிட வேண்டும் ஒரு நாள் இப்படி எல்லாம் நம் வாழ்க்கையில் நடந்ததை நாம் மறந்தே போய்விடுவோம் என் பட்டியலை நான் முடிக்கப் போகிறேன் ஒரு நிமிடம் பொறுங்கள் நான் அந்த கிஃப்ட் ஷாப்பிற்கு சென்றேன் அவர்கள் சொன்னார்கள் என்னை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு பேண்ட்டை தொலைச்சாங்கன்னு சொன்னாங்களே அது நீங்கள் தான் இல்லையா நான் சொன்னேன் ஆமாம் அவர்கள் ஒரு ஜோடி பேண்ட்ஸ் கொடுத்தார்கள் அவ எனக்கு சரியாக பொருந்தவில்லை ஆனாலும் ஒரு ஜோடி கொடுத்தார்கள் பிறகு நான் வீட்டுக்கு போய்விட்டேன் அன்று மதியம் அவர்கள் எனக்கு ஃபோன் செய்தார்கள் உங்கள் பேண்ட் கிடச்சிருச்சு நான் கேட்டேன் அப்படி அது எங்கே இருந்தது அது வைத்த இடத்தில்தான் இருந்ததாம் யாரோ ஒருவர் அப்பாயின்மெண்ட் புக்கை அதன் மேல் வைத்ததால் அது மறைந்து போயிருந்தது அது எங்கேயும் தொலைந்து போகாமல் வைத்த இடத்தில்தான் இருந்திருக்கிறது ஆனால் நானும் அங்கே கவலையோடு மிகுந்த சங்கடத்தில் இருந்திருக்கிறேன் உங்களில் எத்தனை பேர் ஸ்பா குப்பை பேண்ட்டை தொலைக்காமல் வந்திருக்கீங்க என் தாயார் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கண்ணடியை தொலைத்து விட்டார் அதை அவர் தவறுதலாக குப்பை தொட்டியில் போட்டிருக்கலாம் எங்கள் வீட்டில் இருபத்தி நான்கு மணி நேரமாக தண்ணீர் வரவில்லை என் ஆண்டிக்கு கண்களில் அமை நோய் வந்துவிட்டது அதனால் பலமுறை அவர்களை டாக்டரிடம் கொண்டு போக வேண்டியிருந்தது என் வேலையில் பணியாளருடன் எதிர்பாராத ஒரு பிரச்சனை ஏற்பட்டது டேய் ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொண்டதால் அவரால் என்னுடைய இந்தோனேஷியாவிற்கு வர முடியவில்லை ஏழு நாட்கள் இந்தோனேஷியாவில் இருந்துவிட்டு வர நாற்பத்தி ஏழு மணி நேரம் விமானத்தில் பறந்தேன் ஆனால் நான் அங்கே போன போது வெள்ளம் சூழ்ந்திருந்தது நம்மால் இப்போதும் சந்தோஷமாக இருக்க முடிகிறதா என் ஆண்டிக்கு நிமோனியா காய்ச்சல் வந்ததால் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றோம் நான் இந்தோனேஷியாவில் இருந்து வந்த மூன்று மணி நேரத்திற்கு பின் மருத்துவமனைக்கு வந்து என் ஆண்டியை அழைத்து வர சொன்னார்கள் எங்கள் இணையதளம் இரண்டு நாட்களாக முடங்கி கிடந்தது எங்கள் அலுவலகத்தில் தொலைபேசி வேலை செய்யவில்லை என் கட்டிலின் காலில் என் கால்விரல் சிக்கிக் கொண்டது என்னுடைய ஆண்டியிடம் போய் இனி அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்க வேண்டாம் நர்சிங் ஹோமுக்கு போய் தங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டியிருந்தது என் வயிறு கிருமியால் பாதிக்கப்பட்டிருந்தது ஒரு கருத்தரங்கிற்காக நான் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்த போது நாள் முழுக்க ஃபயர் அலாமை சோதித்து கொண்டே இருந்தார்கள் இப்போது இறுதியானதை சொல்கிறேன் என்னுடைய புரோட்டீன் ஷேக்கை முழுவதும் குடித்து முடித்தேன் பிறகுதான் தெரிந்தது முதல் நாள் இரவு தேவ் ஷேக்கர் கப்பில் பாத்திரம் கழுவும் சோப்பை தடவி ஊற வைத்திருந்தது நான் அதை கவனிக்கவில்லை அதிலிருந்த தண்ணீரை மட்டும் ஊற்றினேன் ஆனால் அதற்குள் சோப் இருந்திருக்கிறது பிறகு என்ன நானே ஒரு சோப்பாக மாறி கொப்பளித்து கொண்டிருந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் இதேபோல் உங்களுக்கும் பல பிரச்சனைகள் வரும் என்று சொல்கிறேன் சந்தேகம் இல்லை ஆனால் யோசித்து பாருங்கள் அதை நாம் மேற்கொண்டு விட்டால் அது பிசாசு எந்த அளவுக்கு எரிச்சலூட்டும் என்று கற்பனை செய்து பாருங்கள் நம்மை வெறுப்பேற்ற வேண்டும் என்பதற்காக அவன் ஏற்பாடு செய்யும் காரியங்களை நாம் கடந்து வந்துவிட்டால் அவனுக்கு எப்படி இருக்கும் ஆமே உங்களை வருத்தத்தில் சிக்க வைக்க அவன் பல ஏற்பாடுகளை செய்கிறான் அவனுக்கு தேவை நீங்கள் கோபப்பட வேண்டும் முறுமுறுக்க வேண்டும் குறை சொல்ல வேண்டும் உலகத்தார் போல் நீங்களும் நடந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கும் நமக்கு எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாது என்பதுதான் ஆனால் நாம் மற்றவர்களோடு கலக்கக்கூடாது அவர்களை விட்டு வெளியே நிற்க வேண்டும் அதற்காக நாம் பார்க்கும் அனைவரிடமும் போய் அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும் என்பதில்லை சில நேரங்களில் அது நன்மையை செய்யாமல் ஜனங்களை காயப்படுத்தி விடுகிறது ஆனால் ஒன்று நாம் வெளியே சென்ற ஆண்டவருக்காக வாழ்ந்து காட்ட வேண்டும் ஒன்று கேட்கிறேன் இயேசு எப்போதாவது குறை சொல்லியிருக்கிறாரா எத்தனை தான் இந்த பழைய மீனையே சாப்பிடுவது வேறு எதுவும் இல்லையா ஒரு நல்ல படுக்கை இல்லை நல்ல தலகாணி இல்லை எப்படி நான் வெளியே தூங்குவது அவர் சொன்னார் நீங்கள் என்னை பின்பற்றி வரப்போகிறீர்களா எனக்கே தலை இடம் இல்லை அவரை பின்தொடர்வது எளிதாக இருக்கும் என்று அவர் சொல்லவில்லை அது சவால் நிறைந்ததாக இருக்கும் என்று கூறினார் குறை சொல்வது என்பது நிச்சயமாக நம் ஜபங்களை பயனற்றதாக்கி விடுகிறது அதற்கு பதில் தேவன் நம் வாழ்க்கையில் செய்த நல்ல காரியங்களுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவதில் மிகுந்த கவனத்தை செலுத்த வேண்டும் இந்நிகழ்ச்சி மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது